ஞாபக சக்தி அதிகமாகுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஞாபக சக்திகள் அதிகமாகிறது. எப்படி நம்முடைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை ஞாபக சக்தி இல்லைங்கிறது தான். ஞாபக சக்திகளை அதிகப்படுத்துறோம், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? ஒவ்வொரு வழிமுறைகளை சொல்றாங்க. உண்மையிலேயே ஞாபகம் என்பது டாக்டர் கிளார்க்ஹால் சொல்றார், புலன்களின் மூலம் தெரிந்து கொண்ட ஒன்றை மீட்டறியும் சக்தி. சில நேரம் நான் இதை கேள்வியாகவும் கேட்கலாம், ஞாபகம் என்பது புலன்களின் மூலம் தெரிந்து கொண்ட ஒன்றை மீட்டறியும் சக்தி. டாக்டர் கிளார்க்ஹால், நோட் பண்ணிக்கோங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த ஞாபக சக்தி எப்படி உருவாகுது அப்படி என்றால், நம்முடைய மூளையில் உள்ள நியூரோன் செல்ஸுகள், ஒரு மனிதனுடைய தலையில் அண்ணளவாக 200 பில்லியன் நியூரோன் செல்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு நியூரோன் செல்ஸுகளும் மின் கடத்தல் மூலமாக தகவல்களை பதிவு செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் கீத்மூர் ஒரு புக் எழுதுறார், த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பேசிக் ஆஃப் செல் பயாலஜி என்ற ஒரு புக் எழுதுறார். அந்த புக்கில் அவர் நோட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்றால், நெட்டி பகுதியில் உருவாகக்கூடிய ஹார்மோன், நம்முடைய மூளையில் நிறைய ஹார்மோன்கள் இருக்குது, கோர்டிசோல் ஹார்மோன், அசிடைட் கோலின், டோபமைன், இப்படி நிறைய ஹார்மோன்கள் சுரக்குது. அதில் இந்த நெட்டி பகுதியில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் ஒரு பொசிட்டிவ் தோட்ஸை நமக்கு அதிகப்படுத்தக்கூடியதும் நெகட்டிவ் தோட்ஸை அதிகப்படுத்துறதும் வித்தியாசமான சில சுரப்பிகள் தான். அந்த சுரப்பிகளினுடைய சில அளவு நம்மளை நல்ல ஆளாக ஃபீல் பண்ண வைக்கும். நல்லது செய்யணும், உண்மை சொல்லணும், நேர்மையாக இருக்கணும், நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்தை உருவாக்குறது, இது தப்பு தப்புலேருந்து விலகணுங்கிற எண்ணத்தை உருவாக்குறதுக்கு இந்த நெட்டி பகுதியில் தான் ஒரு ஹோமோன் சுரக்கணுமா, அதே மாதிரி கெட்டதுக்கும் அந்த நெட்டி பரப்பில் தான் ஒரு ஹோமோன் சுரக்கணுமா. அப்போ டாக்டர் கீத்மூர் என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய விஞ்ஞான ஆய்வின்படி ஒரு மனிதனுடைய நெட்டி பகுதி புவியீர்ப்பு விசையோடு நேரடியாக தாக்கம் செலுத்தும் போது பொசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகும், நல்ல எண்ணங்கள் அதிகமாகும் அப்படி என்று டாக்டர் கீத்மூர் கண்டுபிடிக்கிறார். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லலாம், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான விடயங்கள் பாவமான காரியங்கள் இருந்து உங்களை தடுக்கும் என்கிறான். எவ்வளோ விஞ்ஞானத்தோடையும் ஒத்து போகுது. நாங்கள் தொழுகையாளியாக இருந்து சுஜூதில் நேரத்தை எடுத்து அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கும் போது நன்மை ஒரு பக்கம், சயின்ஸ் என்ன சொல்லுது, புவியீர்ப்பு விசை நேரடியாக நெற்றியில் தாக்கம் செலுத்துது, பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகுது, அவன் நல்லவனாகிறான், எப்படி ஒத்து போகுது? ஸோ உங்களோட ஞாபக சக்தி அதிகமாகணும்னா நீங்கள் தொழுங்க, அதுலேயும் சுஜூதில் கொஞ்சம் கூடுதலாக இருங்க, அல்லாஹ்வுக்காக செய்யுங்க, அதில் நமக்கும் நன்மைகள் இருக்குது, இங்கேயும் நன்மை இருக்குது, மறுமையிலேயும் நன்மை இருக்குது. அப்போ இப்படி நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட, ஒழுக்கம் மார்க்கம் இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம், நல்ல ஒழுக்கம் நல்ல மார்க்கம் நம்மகிட்ட எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும், ரைட். அடுத்து ஞாபக சக்தியை நீங்கள் அதிகப்படுத்தணும் என்றால் உங்களோட கவனங்கள் சிதறாமல் என்ன செய்யணும், இருக்கணும். உங்களோட கவனங்கள் சிதறாமல் இருக்கணும், ரைட். நீங்கள் டயர்டாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ், ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ். நம்முடைய மூளையில் வலது பக்கத்து மூளை இடது பக்கத்து மூளை என்று ரெண்டு இருக்குது, சரியா? நம்முடைய இடது பக்கத்து உறுப்புகளை கவனிக்கிறது வலது பக்கத்து மூளை, வலது பக்கத்து உறுப்புகளை கவனிக்கிறது இடது பக்கத்து மூளை, சரியா? இப்படித்தான் நடக்குது. இந்த சைட்டில் அதாவது இடது பக்கத்து மூளையில் இரத்த கசிவுகள் ஏற்பட்டால் வலது பக்கம் பரலைஸ் ஆகும், வலது பக்கத்து மூளையில் ஏதாவது பிளாக் வந்தால் இடது பக்கம் பரலாஸ் ஆகும். இப்படித்தான் மாறித்தான் என்ன செய்யுது, அந்த இயல்புகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயத்தை செய்ய முடியாது. அட்டவதானி அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, தப்பு, அதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அட்டவதானி என்ற என்னென்னா ஒரே நேரத்தில் ரெண்டை கவனிக்கிறானா, ஃபோனும் பேசிட்டு இருக்கான் வியாபாரத்தையும் பார்க்கான், இல்லை விட்டு விட்டு செய்கிறான், ஃபோன் பேசும்போது கவனிக்கிறோம், அதை கொஞ்சம் விட்டுட்டு அவரையும் பார்க்குறான், அவ்வளோதான். ஒரே நேரத்தில் ரெண்டை யாருமே பண்ண முடியாது. அதை அல்லாஹ் தஆலாவே சொல்லிட்டான், ஒரு மனிதனுடைய உடம்புக்குள் ரெண்டு இதயம் இல்லை அப்படின்ற. ஆனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அதாவது மூளையை விட்டு விட்டு ரெண்டை செய்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட நல்ல ஞாபக சக்தி அதிகமாகும்.
அது ஒரு எக்ஸசைஸ் ஒன்று சொல்லித்தாரன். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த கையை எப்படி எடுக்கிறேன், இந்த கையை எப்படி எடுங்க, ரைட். இப்போ இந்த கையை இந்த பக்கம் சுற்றுறீங்க, இந்த கை எந்த பக்கம் சுற்றக்கூட மற்ற கையும் அதே பக்கம் தான் சுற்றுது, என்ன அப்படி தானே சுற்றுது, இல்லை இதை இந்த பக்கம் சுற்றும் போது இதை இந்த பக்கம் சுற்றணும். இங்கே பாருங்க, இது இங்கால சுற்றுது, இது இங்கால சுற்றுது, இது இப்படி சுற்றும் போது இது இப்படி வருது, மாறி எல்லாம் ஒண்டா தான் போகுது. இது எந்த பக்கம் சுற்றுறீங்க, இது எந்த பக்கம், இதை இந்த பக்கம், கொஞ்சம் விட்டு விட்டு மூளையை கவனிக்கிறேன். ஒரே பக்கம் தான் சுத்துறீங்க, அது ஸ்பீடா சுத்தலாம்ப்பா, இப்படி இப்படி எல்லாம் ஸ்பீடா சுத்தலாம். இதை இந்த பக்கம் சுத்தும் போது இது இந்த பக்கம், சரி இதை பண்ணுங்க. இங்க பாருங்க, வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் என்ன, கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகப்படுத்துறதுக்கு. அதுக்காக வீட்டில் போய் உட்காந்து இதே மட்டும் செஞ்சுட்டு படிப்பு வரலன்னு சொல்லாது.